ஆபீஸ் போற பர்சனா நீங்க டிஃபனுக்கு என்ன செய்யறது சைடு டிஷ்க்குன்னு ஒரே குழப்பமா இருக்கா? இந்த பரபரப்பான சூழ்நிலையில கொஞ்சம் கஷ்டம் தான் சமையல் அப்படின்றது. ஆனா 1 வீக்குக்கு தேவையான ஒரு சைடு டிஷ். அனைவருக்கும் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அயத்தி கிச்சன்ல வெங்காயத்தை மட்டும் வச்சிருக்கேன். ஆமாங்க, வெங்காய சம்பல், அழகா சொல்லணும் எங்க ஊர் ஸ்டைல்லனா சீனி சம்பல். எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு 6 வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்லைஸா கட் பண்ணிக்கணும். அதுல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புளி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா, அதாவது புளி கரைச்சல் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து இன்றைக்கி நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பளம் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கடாயை சூடு பண்ணுங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் சேருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேருங்க. நம்ம கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதில் சேருங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அந்த ஆயிலில் இவரை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நிஜமாக சொல்கிறேன், இது வந்து நீங்கள் செய்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ நேரம் ஆகுதா அப்படின்னு யோசிப்பீங்க. வீடியோவுக்கு தான் அவ்வளோ நேரம் ஆகும். ஆனால் நாமளாக செய்யும் போது சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த வெங்காயம் வெட்ட மட்டும் நம்ம ஹஸ்பண்டை கூப்பிட்டுக்குங்க, உங்கள் ஹஸ்பண்டுங்க. இதில் வந்து நம்ம ஒரு பட்டை சேர்த்துருக்கோம். இப்போ வதக்கிட்டு பட்டை சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா ஏலக்காவை பொடி பண்ணி ஒரு 3 ஏலக்காய் பொடி பண்ணி இதில் சேர்க்குறேன். அதையும் நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி. அடுப்பு வந்து மிதமான தீயில இருக்கணும். இப்போ பாருங்க, 3 கராம்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு அப்படியே ஜொலிக்குதில்ல வெங்காயம், கிளாஸ் மாதிரி ஜொலிக்கிற இந்த டைம்ல மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு 3 கரண்டி, அதாவது 3 மேஜை கரண்டி அளவுக்கு உடைச்ச மிளகாய் சேர்த்துருக்கிறேன் நான். நம்ம வர மிளகாவை 1-2 அடித்து வைப்போம்னா அது சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி. காரம் அதிகமாக வேணாம் அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆனால் இது நம்ம செய்யும் போது எதுக்கு 3 மேஜை கரண்டி நம்ம சேர்த்தோம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இது அடிக்கடி மூடி வச்சு தான் செய்யணும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்து கவனமாக சேருங்க. நல்லா கலந்து விடுங்க. மறக்காதீங்க, மிதமான அளவு தீ வையுங்க. வெங்காயம் நார்மலாகவே நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட சிவப்பு வெங்காயம். மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் மூடி வைங்க. என்னங்க மறுபடியும்னா அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்க ஒரு டைமில் இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையும் மிச்சம், நல்லா ஆரோக்கியமான ஒரு சைட் டிஷ்ஷை நீங்கள் தயாரிச்சிருக்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. இப்போ வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன், ஒயிட் சுகர். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் நீங்கள் அடுப்பை வந்து அதிகரிச்சுக்கலாம் ஓரளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஆயில் வெளியில் வருது. மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் மூடி வைப்போம். பாருங்கள், நல்லா அடுப்பை வந்து மிதமாக்கிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் கலரில் இருக்குது இல்லை, அந்த சுகர் வந்து நல்லா கேரமல் ஆகிரும். இன்னும் கூட நீங்கள் கேரமலாக விடலாம். இன்னொரு 3 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அதுக்கப்புறமா என்கிட்ட இருக்க அரை டீஸ்பூன் சுகரையும் நான் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மறுபடியும் மூடி வச்சுட்டு விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து விடுங்க சுகரை. அப்போ தான் நல்லா எல்லா இடத்துலையுமே சேரும். இது அவ்வளோ அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இந்த மிதமான தீயிலேயே அதை மூடி வச்சோம்னா நல்ல கேரமல் ஆகி நமக்கு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், அட்டகாசமான சீனி சம்பல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஏர் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் 1 வீக் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஆஃபீஸ் போய் வந்ததுமே சப்பாத்தி, இட்லி, தோசை, அது கூடவே பூரி, அப்பத்து கூட எல்லாம் அடி தூளாக இருக்கும். ஏன் அப்பத்து கூட நான் அயத்தி கிச்சனில் நான் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். கண்டிப்பாக நான் வெரைட்டி கூட எல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய் பாய்.